نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول நாங்க ரெண்டு முறை சூரத்துல் போயில ஓதிக்கிறோம் அப்படித்தானே, அதில் எங்களுக்கு அதிக நன்மை இருக்குது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்ன, அல் குர்ஆன்ல வந்து ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்குது. அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று சொல்லி சொன்னார்கள். எனவே நாங்கள் குர்ஆன் ஓதுற நேரத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை கிடைக்குது. அது நாங்கள் ஓதுற இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹால என்ன செய்வான், ஒன்று அல்லாஹால எங்களுக்கு 10 மடங்காக அதிகரித்தும் தருவான். எனவே அல் குர்ஆன் ஓதுறது வந்து ஒரு முக்கியமான அமல், அல் குர்ஆனை படிக்கிறது அதன்படி செயல்படுத்துறது ஒரு முக்கியமான அமலோ, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஓதுறதுலேயும் எங்களுக்கு என்ன வைத்திருக்கின்றான், நன்மையை வைத்திருக்கின்றான். எனவே எங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற மாதிரி அல் குர்ஆனை நாங்கள் ஓதிக்கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஃபோன் பாவிக்கிற எங்களுக்கு வந்து என்ன இருக்குது, அல் குர்ஆன் ஓதுறதுக்கு மிக லேசான வழிகள் இருக்குது. நஹ்திமன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஆகி தெரியுமா, நாங்கள் ஃபோனை எந்த ஒவ்வொரு நேரம் அன்லாக் பண்ணுற நேரத்தில் அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் போட்டிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அன்லாக் பண்ணுற நேரத்தில் அந்த இது எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நாங்கள் குர்ஆன் ஓதிட்டு தான் என்ன செய்யணும், அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் நஹ்திமன்னு சொல்லி நீங்கள் அல்லது இங்கிலீஷில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அடித்து பார்த்தாலும் வரும். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபோனில் அது நீங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணுற ஒவ்வொரு நேரத்துலையும் அது வரும். சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து தொடங்கி சூரத்து நாஸ் வரைக்கும் அது போகும். நீங்க ஓதிட்டு என்ன செய்ய, நீங்க அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்களோ அந்த இடத்துல அது க்ளோஸ் ஆகும். திருப்பி ஒன் பண்ற நேரத்துல அதே இடத்துல தொடங்கும். உங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு குர்ஆன் ஓதிக்கின்றதும் அதை காட்டும். உங்களுக்கு அதுல பார்க்கலாம் நாங்க எத்தனை ஆயத்து ஓதிக்கிறோம், எத்தனை எழுத்து நாங்க ஓதிக்கிறோம்ன்றதும் அது காட்டும். எனவே அல் குர்ஆனோடு நாங்கள் தொடர்பாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்க இந்த சூரத்துல் ஃபீலை நாங்க பார்த்தோம். இது எங்களுக்கு இந்த சூரா நாங்க மரணமான ஒரு சூரா, அதனுடைய வரலாறு நாங்க படித்திருக்கிறோம் அப்படித்தானே. இந்த சூரா என்ன வரலாறு சொல்லுது, யானைப்படை காபாவை உடைக்க வந்த அந்த வரலாறு. நாங்க இதுக்கு முன்னால நாங்க போன வாரம் படித்தோம் சூரா குரைஷ். சூரத்துல் குரைஷும் இந்த சூரத்துல் ஃபீலும் வந்து மிகவும் நெருங்கிய தொடர்புடைய சூராக்கள். இரண்டும் வந்து ஒரு ஒரு தலைப்புல பேசப்பட வேண்டிய இரண்டு சூராக்களாக இருக்கின்றன. சூரா குரைஷில வந்து அல்லாஹு தஆலா குரைஷிகளுக்கு வழங்கி அற்கொடைகளை பத்தி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். என்ன, அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பசியிலிருந்து உணவளித்தான், அதே போன்று அச்சத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபயம் அளித்தான் என்று அந்த விடயத்தை நாங்க பார்த்தோம். அப்ப அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் என்ன, இந்த யானைப்படை இந்த நிகழ்வின் மூலமாக தான் அல்லாஹு தஆலா காபாவுக்கு அரபிகள் இடத்துல ஒரு பெரிய ஒரு மகத்துவத்தை, காபா மேலுள்ள ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வழங்கினான். அதே மாதிரி அந்த காபாவை பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த குறைஷிகளுக்கும் அல்லாஹு தஆலா அது மூலமாக ஒரு கண்ணியத்தை வழங்கினான். அதன் மூலமாக அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பானவர்களாக, ஒரு வியாபார கூட்டத்துல அவர்கள் சென்றாலும் அவர்கள் பாதுகாப்பாக சென்று அவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வருகின்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அதன் மூலமா அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி அவர்களுடைய வியாபாரம் மூலமாக அவர்களுக்கு உணவுக்குரிய வழி, வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்குரிய வழியை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக ஏற்படுத்தியதை நாங்கள் இந்த சூரா மூலமாக நாங்கள் பார்த்தோம். எனவே
இந்த சூரத்துல் ஃபீலுடைய வரலாறு நாங்க பாக்குற நேரத்துல அந்த வரலாறு நாங்க படைத்திருக்கிறோம். அதுல என்ன என்ன வரலாறுன்னு சொன்னால், அப்ரஹான்னு சொல்லக்கூடியவன் யமன்ல சன்ஆ அந்த பிரதேசத்தை தலைநகராக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவன், ஹபஷா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டு அந்த அரசனுடைய ஒரு துணை அரசனாக யமன்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அப்ரஹான்னு சொல்லக்கூடிய என்ன செய்யறான், ஒரு குலையீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கனீசா, ஒரு கோயில், யாருக்குரிய கோயில், கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கோயிலான் அவன் கட்டுறான். கட்டிவிட்டு அவன் எதிர்பார்க்கிறான், இந்த அரபியர் எல்லாரையும் நான் என்ன செய்யணும், இந்த காபாவுக்கு போறதை விட்டுட்டு இந்த கோயில வந்தவர்கள் அதை ஹஜ்ஜி செய்யணும், அதை தரிசிக்கணும், அதுக்குரிய வழியை செய்யணும்னு சொல்லி அவன் பிளான் பண்றான். அப்ப இந்த தகவல் வந்து அரபியர்களுக்கு கேள்விப்படுது, அரபியர்களுக்கு ஒரு வெறுப்பான விடயமா இருக்குது. அப்ப கினானான்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் என்ன செய்யறான், இரவுல பேத்து அங்க மலம் கழிச்சுட்டு வந்துட்டான். பதால அவன் கோபமுட்டு என்ன செய்யறான், இந்த அரபியர்களுடைய காபாவை நான் இடித்து போடணும், அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை, இந்த காபாவை உடைச்சேன்னு சொன்னால் அவர்களுடைய அவர்கள் மனதளவில் அவர்கள் உடைந்து போவார்கள் என்பதற்காக என்ன செய்யறான், காபா உடைக்கணும்னு சொல்லி திட்டம் தீட்டுகிறான். எனவே யானை படையை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான், காபாவுக்கு வருகிறான். அப்ப சில கோத்திரங்கள் வந்து அவர்களோடு யுத்தம் செய்ய முனைகிறார்கள், ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். எனவே அந்த யானை படையுடைய அந்த தலைமை யானையுடைய பேர் வந்து மஹ்மூத். இந்த படையோட என்ன செய்கின்றான், காபாவை நோக்கி வருகிறான். வருகின்ற நேரத்தில் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி பாட்டனார், அவர் தான் குறைசிகளுடைய தலைவராக இருக்கின்றார், அவருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் கேள்விப்படுது. எனவே இந்த பெரிய படை எங்களால எதிர்த்து போரிட முடியாது, எனவே இந்த காபா இது அல்லாஹுடைய இந்த இந்த ரப்புடைய காபா, அந்த ரப்பு இந்த காபா பாதுகாப்பான், அவன் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அந்த முடிவில் அவர் என்ன செய்கின்றார், அவர் ஒதுங்குகிறார். எனவே அந்த நேரத்துல அப்துல் முத்தலிபுடைய ஒரு சம்பவம் நடக்குது, அவருடைய 200 ஒட்டகங்களை என்ன செய்கிறான், இந்த படையினர் அவர்கள் அபகரிக்கின்றார்கள். அப்போது அப்துல் முத்தலிப் அப்ரஹாவோடு பேச சென்று செல்கின்ற நேரத்தில் அப்ரஹா கேட்கின்றான், நீ இந்த 200 ஒட்டகத்துக்காக வருகின்றாய், உன்னுடைய காபாவை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற உங்களுடைய இந்த காபாவை நாங்கள் உடைக்க போகின்றோம், அதை பற்றி நீ பேசுறாயில் இல்லை அப்படி என்று சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கின்றார், இது நான் இந்த ஒட்டகத்துக்குரிய சொந்தக்காரன், நான் இந்த காபாவுக்கு என்று சொல்லி ஒரு சொந்தக்காரன் ரப் இருக்கின்றான், அவன் அந்த காபாவை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டவர் அந்த குறைசிகளுடைய தலைவர்களோடு சேர்ந்து காபாவிடத்துல சென்று அல்லாஹ்விடத்துல அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு என்ன செய்கின்றார், மக்காவுடைய மலை பிரதேசத்துல போய் பாதுகாப்பா இருக்கின்றார்கள். எனவே இந்த அப்ரஹாவுடைய படையோடு மக்காவை காபாவை உடைக்க வருகின்றான். அந்த நேரத்துல அந்த தலைமை யானை என்ன செய்யுது, அது போக மறுக்குது. அவர்கள் யமன பிரதேசத்துக்கு அதை திருப்பி வைத்தால் மிகவும் வேகமாக செல்கிறது, அல்லது ஷாம் பிரதேசம் எந்த பிரதேசத்துக்கு திருப்பி விட்டாலும் வேகமாக செல்லும், ஆனால் காபாவை நோக்கி செல்கின்ற நேரத்திலே அது போகாமல் அப்படியே படுத்து விடுகின்றது. அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன அனுப்புறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே நீர் காணவில்லையா, ஃபஅல ரப்புக கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இந்த யானை படையினர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய அந்த சதியை அந்த சதி மோசடியை அந்த சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா எப்படி அல்லாஹு தஆலா வீணடித்து விட்டான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, வஅர்சல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன அனுப்பி வைத்தான், கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பி வைத்தார். இப்ப நாங்க நினைச்சுக்கிறோம் அபாபில் என்றது ஒரு பறவையிட பெயர் என்று சொல்லி அபாபில் பறவைன்னு சொல்வார்கள். இந்த இடத்துல வந்து அபாபில் என்பது பறவை அல்ல, அபாபில் சொன்னால் கூட்டம் கூட்டமாக பறவைகள் என்ன செய்வாங்க, வானத்துல பறக்கிற இடத்துல தனியா பறக்குமா, ஒரு பெரிய ஒரு கூட்டமாக தான் என்ன செய்யும், ஒரு பறக்கும், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் அவர்கள் ஒரு அம்பு மாதிரி தான் அந்த பறவைகள் பறக்கிற நாங்க பார்க்கிறோம், அதான் அல்லாவுடைய ஒரு குதிரத்தாக இருக்கின்றது. எனவே இந்த அபாபில் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் தஆலா பறவைகளை அனுப்பினான். அந்த பறவைகள் என்ன பறவைகள்னு தெரியாது, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள் இதற்கு முன்னால் அந்த பறவை யாருமே கண்டதில்லை, வானத்திலிருந்து வந்தது, அதே போன்று கடல் பிரதேசத்திலிருந்து வந்த பறவைகள், இந்த பறவைகளை யாரும் முன்னால் காணவில்லை, கருப்பு நிறமான பறவைகள், அந்த ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை எடுத்து வரும், ஒன்று வந்து வாயில சொண்டில ஒரு கல், அதே மாதிரி காலில் 2 கல், 3 கற்களை அவைகள் சுமந்ததாக வந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய சக்தி அல்லாதால் எப்படி நிரூபிக்கிறான்னு சொன்னால், இந்த பெரிய ஒரு படையோட அந்த அரபியருக்கு தாக்கி பிடிக்க முடியாத
ஒரு பிரமாண்டமான படையோட யானை படையோட வருகின்ற இந்த இந்த அப்ராஹாவுடைய இந்த படைக்கு அல்லாஹ்வுத்தாலா எப்படியான படை அனுப்பினான்? சின்ன பறவைகள். அந்த பறவைகள் எடுத்து என்ன இருந்துச்சு? சிறு கற்கள். அந்த பறவைகள் சுமக்கின்ற அளவுக்கு சிறிய கற்களை தான் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்தான், ஒரு ஒரு போர் ஒரு போர் படையாக அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வைக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமாக அல்லாஹ்வுடைய சக்தியை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இந்த பறவைகள் வந்து என்ன செஞ்சிச்சு? தர்மீஹிம் பி ஹஜாரத்தில் மின் சிஜீல். இந்த அந்த கற்கள் வந்து கருங்கல்லும் கிடையாது. மண்ணை மண்ணால் அப்படி இந்த களிமண்ணால் அப்படி நாங்கள் ஒரு குழி பிடிச்சி அதை காய வச்சு எடுத்தோன்னு சொன்னா இருக்கும் அப்படியான கல் தான். அந்த கல்லால் என்ன செஞ்சிச்சு? தர்மீஹிம் பி ஹஜாரத்தில் மின் சிஜீல். அந்த கற்கள் வந்து அந்த பறவைகள் அந்த கற்களால அந்த படைகளுக்கு எரிந்தன. பஜாலஹும் காஸ்பின் மக்கூல். அந்த எரியப்பட்டதும் அவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? ஒரு பஜாலஹும் காஸ்பின் மக்கூல். நாங்க வைக்கோல் இருக்குது தானே, வைக்கோல் அல்லது இலைகள். இந்த இலைகளை பிராணிகள் சாப்பிட்டுட்டு அது எப்படி மலம் கழிக்குமோ, மலம் கழிச்சா எப்படி இருக்கும்? நாங்க உதாரணமா யானை வந்து வெட்ட போட்டா எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் சுருண்டு போய் இதானமா இருக்கும். அதே மாதிரி அல்லாஹுத்தாலா ஆக்கி விட்டான் அவர்கள் அந்த எரிந்த கற்களின் மூலமாக. அல்லாஹுத்தாலா பஜாலஹும் காஸ்பின் மக்கூல், அவர்கள் வந்து அப்படி சாப்பிட்டு அப்படியே மலங்கழிக்கப்பட்ட இலைகளை போன்றவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுகின்றான். எனவே அவர்கள் வரலாறுல சொல்லப்படுது, அவர்களுடைய உடம்பு பாகங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா என்ன செஞ்சிச்சு, அந்த கற்கள் பட்டதும் அப்படியே ஒன்றொன்றா அப்படியே உடைஞ்சி அவர்கள் அப்படியே இறந்து போனார்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுகின்றான். எனவே இது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடையாக, அல்லாஹுடைய ஒரு சக்தியாக இருக்கின்றது. இதை அல்லாஹுத்தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்து இந்த குரேஷிகளுக்கு என்ன சொல்கின்றான், அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹுத்தாலா இப்படியான ஒரு அருட்கொடை உங்களுக்கு வழங்கினான், இப்படியான ஒரு பாதுகாப்பை அல்லாஹுத்தாலா உங்களுக்கு வழங்கினான், எனவே நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலாவுடைய ஒரு அற்கொடையை நாங்கள் அறிய முடியுமா? அதே போன்று இந்த குரேஷி காபிர்கள் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அப்ப அல்லாஹுடைய காபாவை அழிக்க வந்த ஒரு பெரிய படையை அல்லாஹுத்தாலா அழிக்க முடியுமா இருந்தால், இந்த குரேஷிகளை அதே போன்று நபியை எதிர்க்கக்கூடிய இந்த காபிர்களை அழிப்பது அல்லாஹுக்கு கஷ்டமான விடயம் கிடையாது என்பதையும் அல்லாஹுத்தாலா இந்த சூறாவின் மூலமாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை போன்று அல்குர்ஆனுடைய வசனங்களை படித்து அதன்படி செயல்படுத்துவதற்கு அல்லாஹுத்தாலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.